டேய் வேல நீ போய் நம்ம டீ கடைல காத்துட்டு நான் பொட்டு கவுண்டர் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன் ஏனா நீ குடுத்து வச்சிருக்க பணத்துக்கு என்னடா கணக்கு எல்லாம் எனக்கு தெரியும் நீ போடா சைக்கிள் கீழ உத்தரற வரதா பொழுது சாயறதுக்குள்ள நான் வசூலுக்கு போயிட்டு வந்தறேன் பணம் போட்டு கொண்டற வாங்க தம்பி வெளிய கிளம்பிட்டீங்க போல இருக்கு ஆமா இந்தாங்க நான் சந்தையில சம்பாரிச்ச பணம் என்னப்பா சந்தையில மாடுங்க ஜாஸ்தி போல இருக்கு 175 ரூபாய் இருக்கு ஏ பாதித்யா கொடுத்து வச்சிருக்கிற பணத்துக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கியா எனக்கு எங்க எழுத படிக்க தெரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோடு தான் கோடா அது என்னப்பா கோடு அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா நான் கோட்டை வச்சு ரோடே போட்டுருவேன் வரட்டுமா டேய் ஒழுங்கா சாப்பிடுற வரங்க சரிப்பா சரி என்ன விநாயகமூர்த்தி வேலையில ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க இன்னைக்குள்ள சூளைய கல்லு எடுக்கணும் அப்புறம் விநாயகம் ஒரு முக்கியமான காரியம் எனக்கு ஒரு 15000 ரூபாய் கடன் வேணும் எப்படியாவது சீக்கிரமா புரட்டி கொடுத்துருவேன் கிடைக்குமா 15000 மா ஏதுப்பா என்கிட்ட வண்டி வண்டியா செங்கல் போயிட்டு இருக்கு நீ என்னடன்னா வண்டி வண்டியா போனா ஏற்கனவே செங்கல் சொல்ல நஷ்டம் நடக்குதுப்பா இல்லப்பா கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நீ ஏற்பாடு மா பேசாதீங்கம்மா சீக்கிரம் வேலைய பாருங்கம்மா முத்தமா பர்சம் போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டாங்கறியே என்னடி அர்த்தம் எனக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கல அப்ப நீங்களே கட்டிங்க என்ன நாலு பேருமா ஏய் அலையாதடி உன கல்யாணம் ஆபோது நாங்க ஆசைப்பட்டோம் இப்படி தான் அருகாணியும் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இருந்தா பாக்கப்பட்ட மூணாம் மாசமே வாந்தி எடுக்கல ஆரம்பிச்சு இப்படி தான் ஆ ஊனு சினுக்கு வாளுக ஆரம்பிச்சிட்டா ஆ அப்படி போடு சும்மா இருங்கடி எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியாது அவ்வளவுதானே ஒரு பொண்ணா பிறந்தா அவ புருஷன் வீடுதான் அவளுக்கு எல்லாமே நீ வாடி சொல்ற பொண்ணாக பிறந்தா ஒரு புருஷனுக்கு தணையா வந்தாக வேணும் அவ வாசப்படி வழியா அடி முத்தம்மா இனி மொத்தமா அந்த இந்த சிட்டு
என்னடா இந்த வயசுல உனக்கு திருட்டா இல்லன்னா இது எங்க அம்மா கொடுத்த காசுனே ஏய் திருட்டு அதெல்லாம் போய் வர சொல்றியா இது ஒண்ணே ஆதித்யா ஆதித்யா யாரு என்ன பெருசு இந்த ராத்திரி நேரத்துல உள்ள வா ஆதித்யா என்ன பெருசு நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன் பணத்தை கொடு இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு பத்து நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு நீதான் அந்த ஜமீன்தார்கிட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும் நான் ஒன்னத்தான் நம்பி இருக்கேன் என்ன பெருசு உன் பொண்ணு ஜமீன்தார் பையனை கொடுக்கல என்ன தப்பு பெரிய இடம் உன் பொண்ணு படிச்சிருக்கான் அந்த பையனும் படிச்சிருக்கான் ஜோடி பொருத்த நல்லா தானே இருக்கு இல்ல ஆதித்யா அந்த ஜமீன்தார் சதி திட்டம் போட்டுதான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு இதுக்கு என் பொண்ணு பலியாகிடக்கூடாதுப்பா நீதான் நல்ல வழி காட்டணும் உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன் ஆதித்யா ஆதித்யா நம்பிட்டல்ல தெரியுமா போ பெருசு எனக்கு எப்படி போ பெருசு கவுண்டர் கவுண்டர் என்ன ஆயிட்டியா வழக்கமா எப்பவும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வருவேன் ஆமா இன்னைக்கு என்ன திடீர்னு அது ஒண்ணும் இல்ல கவுண்டர் நாலஞ்சு வருஷமா உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல அது மொத்தம் 18,525 ரூபாய் ஆயிருச்சு அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அதுக்கான மொத்த கணக்கு இதுல வச்சிருக்கேன் என்ன தப்பா சொல்ற நீ என்ன அவ்வளவு நாலஞ்சு வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்னை ஏமாத்த நினைச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்னடா பண்ணுவ எங்க பேசாம இருக்கீங்க போய் போலீஸ கூப்பிடுங்க இந்த பாரியா இந்த குழந்தைய பெத்தவனி மரியாதையா நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுக்கல இந்த குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது எங்க ஊர் சுமந்தாய் கல்லுல உனக்காக காத்துட்டு இருப்பேன் பணத்தோட வா வர சாப்பிடுறாங்கண்ணா சாப்பிடு
இந்த இன்னொன்னு. ஏய் ஆதித்யா, பணறியா பொட்டு கவுண்டர் சேர்த்து வச்ச பணத்தை ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் பொட்டு கவுண்டர் என்கிட்ட சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத இப்ப என் கண் கூட நான் பாத்துட்டேன். மரியாதையா அந்த குழந்தையை பத்த அவங்கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயா பொட்டு கவுண்டர், பொட்டு கவுண்டரே, முதல்ல அந்த குழந்தை எடுங்க. நம்ம ஊர்ல தான் அயோக்கியத்தனம் பண்றேன்னா பக்கத்து ஊர்லயும் போய் உன் முரட்டுத்தனத்தை காட்டியிருக்க. இவ செஞ்ச இந்த காரியத்தால ஊரோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. சத்தியமங்கலத்துக்காரங்கெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பண்ணியாரையா? உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியுமாடா? ஐயா சொல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் உன்னை வெறும் முரடன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் கண் கூட பார்த்த பிறகு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியுது. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. நீ சொல்றதை கேட்க நான் இங்க வரல, நான் சொல்றத நீ கேள். இந்த கிராமத்துல இத்தனை நாள் நீ செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம் அனாதையாச்சே, நானும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பத்து மீறி போயிட்டேன். இங்க பாருங்க, இன்னையிலேருந்து எண்ணி 30 நாள் இந்த ஆதித்யனை கிராமத்துக்குள்ளேயே நான் தள்ளி வைக்கிறேன். ஊர் மக்கள் யாரும் இவனை வீட்டு வாசல்ல சேர்க்க கூடாது. நம்ம ஊர் கடகண்டில இவனுக்கு கணக்கு வழக்கு இருக்க கூடாது. இந்த ஊர்ல மாடு வச்சிருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட லாடு அடிக்க கூடாது. அது மட்டுமல்ல, தவிச்ச வாக்கி பச்சை தண்டை கூட தரக்கூடாது. 30 நாள் இவன் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அப்பத்தான் பந்தத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் உறவை பத்தியும் ஏன் தன்னை பத்தியும் கூட இவன் உணர்வான். வரதா ஐயா, இந்த செய்தியை ராத்திரியோட ராத்திரியா தமுக்கு போட்டு எல்லாருக்கும் சொல்ல சொல்லு, ஊரு புறா சொல்லுடா. சரிங்க. வினோத் போகனோடைய அந்த இடத்துல கூட இந்த ஜமீன் பொன்னம்பலம் நுழைஞ்சிருவோம். நாம வேதாசரத்துக்கு கொடுத்த தவணை தேதி முடியறதுக்கும் நாம தவறாம கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கும் சரியான நேரம் வந்துருச்சு. என்னடா சொல்றீங்க? எவன் நமக்கு தடையா இருப்பான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த ஆதித்யனை அவனுடைய கிராமத்து மக்களே 30 நாளைக்கு ஊர்ல இருந்து தள்ளி வச்சிட்டாங்களா? பரிசம்போட சீர்வரிச தட்டோட அந்த கிராமத்துக்கு போறோம். தட்டு மாத்தின பின்னாடி அந்த கிராமத்துக்கே தண்ணி காட்ட போறோம். பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல. ஜனம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க? ஒழுங்க உட்காரு. ஐயய்யா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த பாடி ஒழுங்க உட்கார, உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். நேன்னு சூடுறேம்மா. படி ஏமா, இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு? ஐயா ஆவுன்னா உங்க ஒப்பனை கூப்பிடாதுமா, அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது. நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம். ஆண்டே அதுக்காக ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு, ஆடி கறக்கிற மாட்டா ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டா பாடி கறக்கலாம். வாங்க, உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். அது நான் இஷ்டம் இல்லது மீ கிருஷ்ணன் நுவே தின்னும். நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் வேணா, ஒரு சின்ன ஐட்டம். இலை சொல்லு பாக்கலாம். அதுக்காது அதை இப்படி கூட சொல்லலாம். நான் அப்ப இருந்த என் ரெண்டு கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏடா கூட தனமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லிக்கூடியா?
அதத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பளீர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன், அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாதியார் ஆயிடலாம். பாறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். நாலு தடவை சொல்லி கொடுப்பேன், நாலு தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா அஞ்சாவது தடவை சொல்லி கொடுப்பவன். சொல்லுங்க. நான் உனக்கு கொடுத்த பத்து நாள் கேடு முடிஞ்சு இன்னைக்கு பதினோராவது நாள். நான் வார்த்தை தவறினதே கிடையாது ஜமீன்தாரையா. நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், எங்கேயுமே பணம் கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, அதுக்குள்ள நான் இனிமேலும் தவணை கொடுக்கறதா இல்லையா? என்னடா டே வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை வீதியில் நின்று பேசிக்கிட்டு. அவசரப்படாத வேதாச்சலம், கிளம்பு, பண்ணையார் வீட்டுக்கு போ. பண்ணையார் வீட்டுக்கா? எதுக்கு? என்ன வேதாச்சலம், இந்த ஜமீன்தார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க, வாங்கின கடன் எல்லாம் சீட்டாடு தொலைச்சிட்டீங்க. இப்ப அதை ஈடுகட்டத்தான் என் பையனுக்கு உங்க பொண்ணை எடுக்கிறங்கிற விஷயம் ஊராருக்கும் பண்ணையாருக்கும் தெரிஞ்சா என்ன தானே பயப்படுறீங்க? நான் சொல்லுவேனா? சொன்னா என் மான மரியாதையில என்ன ஆகுறது? என் சம்மதி சந்திச்சிருக்க வைக்க மாட்டேன். வாங்க போகலாம். பண்ணையாரையா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நம்ம வேதாசலம் சம்மதத்தோட அவர் பொண்ணு ராசாத்திய என் பையன் வினோதி கல்யாணம் பேசலான்னுதான் எல்லா ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன ஜமீன்தா, இவ்வளவு பெரிய விஷயத்த வீதியில போய் நின்று பேசிட்டு இருக்கீங்களே? வேதாச்சலம் வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. ஏயா வேதாச்சலம், என்னையா ஒண்ணுமே பேசாம கமுக்கமா இருக்க? ராசாத்திக்கு இதுல சம்மதம் தானே? பெரிய வீட்டுல வாழ போற பொண்ணு மாட்டேனா சொல்லும். பண்ணையாரியா, என் சக்திக்கு மீறின இடம், நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி. பண்ணையாரியா, வேதாசன் எதுக்காக பயப்படுறாருன்னு எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பெரிய இடத்துல தம் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம், கல்யாண செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன, நீங்க எல்லாரும் பெரியவங்க வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு அம்மன் கோவில்லயே கல்யாணத்தை எளிமையா முடிச்சிருவோம். ராசாத்தி ரொம்ப கொடுத்து வச்சவ, தாயில்லாத அந்த பொண்ணுக்கு நல்ல வரணா கிடைச்சிருக்கு. பண்ணையாரியா, வேதாச்சலம் பொண்ணு உங்க பொண்ணான்னு நினைச்சு பொம்பளை இல்லாத எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமி அனுப்பி வச்ச புண்ணியம் உங்களை சேரட்டும். வாங்க பாக்க வைத்தன மாத்திரம் கொடுப்பா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். இந்த சீர்தட்டெல்லாம் வேதாச்சலம் வீட்டுல இறக்கி வச்சிருக்க, அப்ப நாங்க வரங்க.